ஒரு நாளைக்கு வந்து 90 ரூபாய் சேலரி அப்படின்னு ஜாயின் பண்ணவர் ஒரு 4.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 190 ரூபாய் சேலரி 11 பேர் வந்திருக்காங்க மிமிக்ரி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்ன புதுசாக பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது தான் போகிறதுக்கு ஒரு சில நேரம் காசு கூட இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் வடிவேல் பாலாஜி என்ன அந்த பாக்கெட்டில் 200 ரூபா வச்சுப்படா போயிட்டு வாடா. இந்த செகண்ட்ஸில் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் வச்சு விற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய துணிகளை தான் நான் போட்டுட்டு இருந்தேன். நான் 2012 எனக்கான ஏக்கம் என்ன இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 9 வருடம் ஹாய் நான் ஜிஷாம் ஷாபை செல்லகுட்டீஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி கேபிஒய் சரத் அவரோட ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் வந்து முடிவில்லற எவ்வளோ நாளுங்க ஆகும், ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து மொட்டை அடித்தோன்னா முடி வளர்ந்துடும். ஆனால் கேபிஒய் சரத்துக்கு 9 வருஷம் ஆயிருக்கு முடி வளர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் சரத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு இமோஷனலான விஷயம் இருக்குது. இதைத்தான் அவருடைய இந்த ஜேர்னியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜேர்னியை வந்து பார்க்கறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகணும். காஞ்சிபுரம் திருக்காளிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா தங்கச்சி. அம்மா இட்லி வியாபாரம், அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த தொழில் நலிவடைஞ்சதுனால அவர் வந்து உடஞ்சு போயிடுறாரு. நார்மலாக எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிறது தான், கையில் வருமானம் வர வரைக்கும் ரொம்ப கெத்தாக சந்தோஷமாக வந்து இருப்பாங்க, வருமானம் இல்லைன்னா வந்து உடஞ்சு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அவங்க அப்பாவும் வந்து உடஞ்சு போயிடுறாரு. ஸோ இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரையும் படிக்கிறாப்ல சரத்து. அதுக்கப்புறம் ஐடி வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால படிப்பை வந்து நிறுத்திடுறாரு. ஐடியை நிறுத்திட்டு ஒரு கம்பெனியில் 10th சர்டிஃபிகேட் வச்சுட்டு காஞ்சிபுரத்தில் வந்து வேலைக்கு போகிறாப்ல. அந்த கம்பெனிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மா உன்னோட ஆசை என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைல்ஸ் வச்ச வீட்டில் வாடகைக்கு போகணும் தம்பி, அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணும் தம்பி, இதுதான் தம்பி என்னோட எய்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரத் வந்து நமக்கு படிப்பு தான் பெருசாக இல்லை, பெருசாமல் மெக்கானிக் செட்டில் ஜாயின் பண்ணி மெக்கானிக் செட் நம்ம வச்சிடலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் மெக்கானிக் செட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கடையில் வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு வந்து 9 ரூபா சேலரி அப்படின்னு ஜாயின் பண்ணவர் ஒரு 4.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 190 ரூபா சேலரி அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா மோகனனுக்கே அந்த ஏரியாவில் வரக்கூடிய பைக்குகள்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஒருவேளை நம்ம இதே ஏரியாவில் வந்து கடை போட்டோம்னா அவருக்கும் வந்து காம்படிட்டிவாக கடை போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இதில் கொண்டு வர முடியும். அம்மாவுக்கு வந்து டைல்ஸ் வச்சு வீட்டில் வந்து வாடகைக்கு வந்து இது பண்ணணும், ஏன்னா ஓலை வீட்டில் தான் இருக்கும், அது தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த 4.5 வருஷத்துக்குள்ளேயே கேப்பில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த செகண்ட் ஹேண்ட் ஹோல்சேல் துணிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணிகளெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கிலோ கணக்கில் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க அந்த இதில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் வந்து வித்துட்டு இருந்திருக்காப்ல. ஸோ இந்த துணியையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க, அந்த துணிக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ இப்படி வந்து வித்துட்டு இருந்திருக்காப்ல. அப்படி வித்துட்டு இருந்தும் வந்து அடுத்த லெவல் வந்து போக முடியல. ஒரு 9000 ரூபாய் 8000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாத செலவுக்கே சரியாயிருது. இதில் எப்படி தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குது, எப்படி வந்து அம்மா வந்து டைல்ஸ் வச்ச வீட்டில் போய் வாடகைக்கு வந்து அவங்கள போய் உட்கார வைக்கிறது. 4.5 வருஷம் ஆயிடுச்சு, மெக்கானிக் செட்டும் வைக்க முடியாது, நம்மளால் நல்ல படிப்பும் இல்லை, இந்த துணி பிஸ்னஸும் பெரிய அளவில் பிக்கப் ஆகிற மாதிரி தெரில, இட்லி வியாபாரமும் நம்மளுடைய சாப்பாட்டுக்கு தான் வந்து சரியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்கும் போது தான் ஒன்று தெரியுது, சரத் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டில் வந்து ரிப்பேர்லாம் பண்ணி முடிச்சோடனே வண்டியை தொடச்சிட்டு விஜயகாந்த் வாய்ஸில் பேசுவாப்லையா, அப்படி பேசும்போது ஒரு 10 ரூபா வந்து டிப்ஸ் கொடுப்பாங்கண்ணா நல்லா பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தாத்தா கிட்ட போய் எம்ஆர்ராதா வாய்ஸ் பாலையா வாய்ஸ் வந்து பேசி காட்டுவாப்பிலையா, அப்போ அவங்க தாத்தா வந்து ஒரு 10 ரூபா வந்து கொடுப்பாப்பிலையா. ஸோ நம்மக்கிட்ட இந்த மிமிக்ரி டேலண்ட் இருக்குது. இந்த மிமிக்ரி டேலண்ட்டை சென்னையில் போய் டிவிகளில் பண்ணால் இங்கே இருக்கிறவங்களே 10 ரூபா தராங்க, டிவியில் பண்ணால் அதன் மூலிமா நிறைய ஈவெண்ட் போனால் அதன் மூலிமா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மோகன் அண்ணன்ட்டு போய் கேட்குறாரு, அண்ணா நான் இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சலோ நீ போச்சலோ நீ போய் பண்ணு, இங்கே வேலை பார்த்துட்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுறாரு. அன்னைக்கு மோகன் அண்ணன் மட்டும் அனுப்பலைன்னா நான் விஜய் டிவி பக்கமே வந்திருப்பேனான்னு தெரில. ஸோ மோகன் அண்ணன்ட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கிள் ஒருத்தர் இந்த டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அவர் மூலிமா சன் டிவி ஆடிஷன் போனேன். அங்கிள் சொல்லிட்டாரு ஆடிஷன் போகிறேன், போனோடனே நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அசத்து போகுது. யார் போய் நான் பாலைய வாய்ஸ் எல்லா வாய்ஸும் பேசி காட்டுறேன், ரிஜெக்டட், நீ தேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2012 வந்து ஆரம்பமாகுது, சன் டிவிலேருந்து நான் விஜய் டிவி வர்றேன். விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் சார்கிட்ட வந்து இந்த அது இது இதெல்லாம் போயிட்டுருக்கு, சின்ன சின்ன ரோல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிமிக்ரிலாம் பண்ணுவேன்னா இங்கே இன்றைக்கி மட்டும் 11 பேர் வந்திருக்காங்க மிமிக்ரி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்ன புதுசாக பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த டைமில் 2012 மொட்டராஜேந்திரன் பயங்கர ஃபேமஸாக இருந்தார், நான் மொட்டராஜேந்திரன் வாய்ஸ் வந்து பேசினேன். மொட்டராஜேந்திரன் வாய்ஸ் பேசினா போதுமா, அது மொட்டை அடிச்சிருக்கணும், ஒருத்தான் முட்டி நல்லா வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் லஞ்ச் பிரேக்கில் போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுட்டு ரெடியாக இருந்தேன். வரலானே ஓகேவானே அப்படின்னு சொன்னேன். அவரே வந்து ஆள் அடையாளமே தெரில, சரி சின்ன சின்ன ரோலாக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஷூட்டிங் முடிய வந்து 2 மணி ஆகும்,
நான் வந்து அந்த எங்க வந்து ஷூட்டிங் முடியுதோ அங்கிருந்து நான் 2 மணிக்கு வந்து என்கிட்ட பைக்கும் இருக்காது ஒன்றும் இருக்காது. ஸோ நான் கோயம்பேடு வரைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடபழனியிலேருந்து கோயம்பேடு வரையும் நான் நடந்தே போவேன். நடந்து போகும்போது இந்த மொட்டை அடிச்சுட்டு போகிறதுனால அந்த டைமில் சைக்கோ கொலகாரங்க தொல்லை அதிகமாக இருந்தது. அதனால யாருமே எனக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் என்னை பார்த்தா வந்து திருச்சி ஓடுவாங்க. போலீஸ்லாம் கூப்பிட்டு கேட்கும், என்னடா இந்த சைக்கோ கொலகாரன்னு சொல்கிறாங்க நீ, ஆனால் இப்படிலாம் வந்து இப்படி நிறையா பிரச்சனைகளுக்குலாம் ஆளாயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு சில நேரம் காசு கூட இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் வடிவேல் பாலாஜி என்ன இருந்தாடா பாக்கெட்டில் 200 ரூபா வச்சுக்கோடா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் 200 ரூபா வந்து திரிச்சிட்டு போவார். திடீர்னு வந்து பேண்ட் பாக்கெட்டில் கை விடுவார். அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 100 ரூபா என் பாக்கெட்டில் இருக்கும். அவர் கொடுத்த காசு நிறைய நேரம் வந்து நான் பஸ் ஏறதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் வடிவேல் பாலாஜி என்ன பண்ணுவார்னா, யம தர்ம ராஜா கிட்ட போடும்போது ஒரு தடவை சொன்னார், எல்லாரும் என்ன அடிச்சுட்டு போகிறாங்க, நீயும் அடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போடா, அப்படி ஸ்லோ மோஷனில் போனேன்னா கேமராவில் ரிஜிஸ்டர் ஆகடா அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கெல்லாம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு அந்த வடிவேல் பாலாஜி. எனக்கு சொல்லிக் கொடுத்தது மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்கிட்டு 2015 ஒரு 3 வருஷம் கழிச்சு கேபிஒயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்குது. அந்த மொட்டை ராஜேந்திரன் ரோலில் வந்து நான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணேன். அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கேபிஒயில் வந்து நான் 8 டாப் 8 கண்டஸ்டன்ட்ல நானும் வேற வந்தேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி செட்டுக்கு போகும்போதே வந்து கையில் பிளேடோட தான் சுற்றிட்டுருப்பேன். எப்படா நம்ம மொட்டை போட சொல்லுவாங்க, டக்குன்னு மொட்டை போட்டலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியே போய் மொட்டை போடணும்னா 100 ரூபாய் கேட்பாங்க. எப்போ 100 ரூபாய்க்கு எங்கே போகிறது, ஏன்னா நம்ம இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து மொட்டை போட்டுப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் வந்து ட்ரிம்மரோட சுற்றிட்டு இருப்பாப்பில், ஏன்னா எப்போ பொம்பளை கட்டப் சொல்லுவாங்கனே தெரியாது. சொன்னால் டக்குன்னு வந்து மீசியெல்லாம் வச்சுட்டு பொம்பளை கட்டப்புக்கு சாரியை கொடுத்துட்டு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரிம்மரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இந்த பக்கம் நான் பிளேடோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தீனா தான் வந்து எனக்கு பிளேடெல்லாம் போட்டு இது பண்ணுவாப்பில. ஸோ அந்த கேபிஒயில் வந்து 2015 எனக்கு ஒரு பிரேக் கிடச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஈவெண்ட்டுக்கு வந்து எனக்கு வாய்ப்புகள் கிடச்சிது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு வந்து ஈவெண்ட் போனேன், உலக அளவில் வந்து ஃப்ளைட்டில் போனேன். நானும் தீனாவும் எங்களுடைய காம்பினேஷன் வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எவ்வளோ ஒர்க் அவுட் ஆனாலும் எவ்வளோ காசு வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த டைமில் துணி கூட எடுத்ததில்லை. இந்த செகண்ட்ஸில் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் வச்சு விற்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய துணிகளை தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அப்பப்போ மாக்காப்பாண்ண எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா நான் பல்லு கடிச்சிட்டு இருந்தேன். ஏன் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அம்மா வந்து டைல்ஸ் போட்ட வீட்டில் வந்து வாடகைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அம்மாவை சர்ப்ரைஸாக ஒரு டைல்ஸ் போட்ட வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து காசு வந்து நான் சேர்க்க ஆரம்பித்தேன். காசு சேர்க்க ஆரம்பித்து சரத்தோட பாட்டி வீட்டு பக்கம் கூலமந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் போட்ட வீடு வந்து கட்டி கொடுக்குறாரு. அம்மாவும் அப்பாவும் அங்கே போகிறாங்க. ஸோ பாலு மகேந்திரா சார் வந்து சொல்லுவார், இயக்குனர் பாலு மகேந்திரா சார் அவருடைய படத்துலையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு அப்படின்றது வந்து நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க, நம்மளை அசிங்கப்படுத்துனவங்க, இவெல்லாம் எங்கே வாழ்ந்து ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியில் வாழ்ந்து காட்டுறதுக்காகவும் தான் வீடு அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அந்த டைல்ஸ் போட்ட வீடை வந்து கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்து அதில் டிவி போட்டு, மா பாருமா நான் விஜய் டிவியில் வர்றதை அப்படின்னு வந்து சொன்னேன். அப்பையும் கூட அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் வந்து இருந்தது. ஏன்னா எப்பயுமே சொந்தக்காரங்களோட டிவி பார்க்கும்போது, என்னடா ஒரு தடவை கூட உன்னை முடியோட பார்க்கவே முடியல டிவியில், எப்போ பார்த்தாலும் மொட்டை போட்டே இருக்கேடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விடுமா 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 அதெல்லாம் கேரக்டர்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் புது துணியே எடுக்க ஆரம்பித்தேன். அதுவரையும் வந்து பல்ல கடிச்சிட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சு இதைத்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து எனக்குன்னு புது ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து போட ஆரம்பித்தேன். ஸோ நான் 2012 எனக்கான ஏக்கம் என்ன இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 9 வருடம் நம்ம முடியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு கூட டிவியில் வரமாட்டோமா அப்படின்ற ஏக்கம் இருந்தது. புகழுக்கு வந்து நம்ம ஆம்பளையாக ஒரு கேரக்டர் கூட பண்ண முடியாதா, பொம்பளை வேஷத்துலேயே நம்மளுடைய லைஃப் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து குக் வித் கோமாளியில் நான் முடியோட சரத்தாக வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். புகழும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவருடைய ரோல் இயல்பாகவே புகழ் எப்படி இருப்பாரோ அப்படியே வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார். ரெண்டு பேருக்குமே ஒரு நேம் கிடச்சிது. இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபிஒய் சரத் வந்து சொல்கிறாரு. இன்னும் அவர் அடுத்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாபுத்ரி சர்பா வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ கேபிஒய் சரத், குக் வித் கோமாளி சரத் அவருடைய ஜேர்னியை வந்து பார்க்கும்போது பாலு மகேந்திரா சார் சொன்ன விஷயத்த தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். வீடுன்றது வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்ந்து காட்டுறதுக்கும் தான். கேபிஒய் சரத் அவர்களுடைய வாழ்க்கை, பாலு மகேந்திரா அவர்களுடைய வார்த்தை, உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.